மதுரையில் பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் இளைஞர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள உத்தபுரம் கிராமத்தில் கடந்த 2010 இரு பிரிவினரிடையே பிரச்சினை நிலவி வருகிறது. மேலும் அந்த கிராமத்தில் பாலம் அமைக்க ஒரு தரப்பினர் வலியுறுத்திய நிலையில் மற்றொரு தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 2011 முதல் பலமுறை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் முடிவு எட்டப்படாத நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் பாலத்தை கட்டுவதற்கு உத்தரவு வழங்கிய நிலையில் இன்று அரசு அதிகாரிகள் தலைமையில் பாலம் கட்டுவதற்கான பணிகளை தொடர்ந்தனர். மற்றொரு தரப்பினர் பொது இடத்தில் பாலம் கட்டுவதால் இருதரப்பு மோதல் நடக்கும் என்பதால் பாலத்தை மாற்று இடத்தில் அமைக்க கோரி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கைது செய்தனர். அப்போது பெண்கள் மற்றும் போலீசாரிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே குழந்தைகளுடன் வந்த தாய்மார்களையும் தர தரவென இழுத்து சென்று காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக எழுமலை போலீசார் அரசு பணியை செய்ய விடாமல் அதிகாரிகளை தடுத்ததற்காக 3 பெண்கள் உட்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர்.